ஹலோ பட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் சென்னை ஹைவேட்டில் இருக்கிற நாமம்போட்ட மலைக்கு தான் போகிறோம். சென்னை நிறைய பேர் போகும்போது ரைட் சைடு சேலம் பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு நாமம் போட்டிருக்கு. இது என்னடான்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து நாமம்போட்ட மலை. இதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. வாங்க, நம்ம ஹைவேவை கிராஸ் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம், ஏன்னா ஹைவேல நம்ம கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணோம். இந்த மலையை பற்றி ஒரு சின்ன ஒரு வரலாறு மட்டும் நான் சொல்லிடுறேன். கிருஷ்ணதேவராயர் வந்து திருப்பதி போகும்போது இந்த வழியாக போகும்போது இந்த மலையை பார்த்துருக்காரு. அங்கே போய் ஒரு பெருமாள் சிலையை வந்து மலை மேலே வைக்கணும்னு சொல்லி ஒரு பெருமாள் சிலையை வந்து அவர் வச்சுட்டு போனார். ஸோ இதுதான் வந்து இந்த கோயிலோட ஒரு சின்ன வரலாறு. நிறையா இருக்குது, நான் சின்னதாக மட்டும். இதுதான் வந்து ஒரு பெருமாளோட அந்த கோயில் வந்ததுக்கு உண்டான கரு அது. நம்ம இப்போ அந்த கோயிலுக்கிட்டே வந்துட்டோம். இப்போ அந்த கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா புரட்டாசியோட நாலாவது சனிக்கிழமை சும்மா நல்லா பெருமாளுக்கு வந்து நல்லா பயங்கரமான ஒரு விசேஷம் நடந்துட்டுருக்கு. கீழே அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா மக்களுக்கு வந்து அன்னதான நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது பார்க்கும்போது இந்த அன்னதான நிகழ்ச்சியெல்லாம் இப்போ எல்லா கோயிலையும் சூப்பராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம அப்படியே அந்த படிக்கிட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து போன இந்த நாமமலைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ரோடு சைடு நம்ம போனோம். இந்த நம்ம வந்து படியில் ஏறி போகிறோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்வரன் இருக்கார், சோமநாதேஸ்வரர்ன்ட்டு. ஸோ அவரையும் தரிசனம் பண்ணலாம். சரி, நம்ம மேலே போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மலையேறும் போது பூரம் பக்கத்துட்டு இருக்கிற கேட்டேன். அவர் வந்து ரொம்ப இது விஷம் அதிகம், பார்த்து தான் போகணுன்னாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த செப்பல்ஸ் எல்லாம் போட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மபடி கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்தோம். மேலே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா அங்கேருந்து ஒரு வியூஸு எல்லாம் ஃபுல்லாக பில்டிங்ஸு. இன்னும் நைட் டைமில் பார்த்தா நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் லைட்டிங் எஃபெக்ட். நம்ம பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே பட்டீஸ், நம்ம அப்படியே மேலே போகிறோம். அப்படியே அந்த வியாபாரிகள்லாம் சொல்லுவவங்கள்லாம் அவங்க பாட்டுகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மலையை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சொன்னோம்னா ரொம்ப பயந்துக்கெல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தா நல்லா நீட்டாக அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஊற்று வந்துட்டுருக்குது. இந்த ஊற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி குடித்தாங்கன்னா அவ்வளோ ஒரு மூலிகை தண்ணியாக நிறைய பேர் வாட்டர் பாட்டிலெலாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னென்னா ரொம்ப ஸ்டீப்பாலாம் கிடையாது இந்த மலை, ரொம்ப நீட்டாக தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் வரேன். அதுக்குள்ளே இன்னொரு சிறப்பு காட்சி வேறு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப ஸ்டீப்பாலாம் கிடையாது, நல்லா நீட்டாகவே நல்லா படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா காங்கிரீட்லேயே சூப்பராக எல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமம் ரோட்லேருந்து நம்ம பார்த்த மாதிரி தெரியும்ல, அந்த நாமம் இதுதான் அது. ஸோ அப்படியே அங்கேருந்து நம்ம மேலெலாம் ஏற முடியாது, வலிக்குட்டி கீழே விழுந்துருவோம். ஸோ அங்கே வந்து ஒரு விளக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் அப்படியே தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 500 ஸ்டெப்ஸ் இல்லைனா ஒரு 600 ஸ்டெப்ஸ் சம்திங் தான் இருக்குண்டு என்னோடய கணிப்பு. அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு 750 இருக்குதுன்னாங்க. ஸோ படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்குலாம் ரொம்ப சிரமம்லாம் கிடையாது, நீட்டாக. நம்ம நைனாமலை தான் நாக்கு தள்ளிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் பட் ஆனால் என்னென்னா அது ஏறாருன்னா ஒன்றும் தெரிஞ்சிக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த புரொட்டாசினால் அந்த லைட் எஃபெக்ட்டுக்காக அதுவும் போட்டிருக்காங்க. அதையும் நம்ம வரும்போது ஷூட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து மேலே வந்து பெருமாள் அமைஞ்சிருக்கிற திருத்தலம். ஸோ அப்படியே பெருமாள் அப்படியே தரிசனம் பண்ணியிருந்தாங்களா அங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள், அழகாக சூப்பராக எல்லாம் மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்கும்போது மேலே அவளை ஏறி வந்த களைப்பே போயிடுச்சு. ஸோ அங்கே இருந்த முன்னாடி இந்த கொடிமரம், ஸோ அந்த இதில் வந்து தீபம் இருந்தது, அதையும் வணங்கியாச்சு. கோவிந்தா கோவிந்தா. ஸோ இறைவனையும் தரிசனம் பண்ணிட்டு துளசி கொடுத்தாங்க. அதை அப்படியே வாங்கிக்கிட்டு எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்தாண்டு வந்து பார்த்தேன். அங்கே பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து கலை நிகழ்ச்சியெலாம் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கலை நிகழ்ச்சியெலாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ நம்ம எதாவது பிரசாதம் சாமலாம் நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4:00 வந்துட்டு இருந்தது. அன்னதானம் பார்த்திங்கன்னா இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், இங்கே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சும்மா கொஞ்சோண்டு ஒரு லெமன் ரைஸ் மட்டும் கொடுத்தாங்க, அதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். நல்ல ஒரு அருமையான லெமன் ரைஸு பிரசாதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரோடு சைடு, இந்த பக்கம்தான் வந்து ரோடு சைடு எல்லாம் வரணும்னா இந்த பக்கம்தான் எல்லாம் வருவாங்க. பட் நான் அப்படியே கொஞ்சம் நின்று பார்த்தேன் நான். பட் வந்து நிறையா வண்டிகளே காணோம், ஒரு 2-3 வண்டி தான் டூ வீலர் தான் நின்றுது. இங்கே யாரும் வரலையானே, இல்லை மோஸ்ட்லி இது யாரும் டூ வீலர்லாம் வரமாட்டாங்க, படிக்கட்டில் தான் ஏறி வருவாங்க. அது வந்தால் தான் நல்லா நமக்கு ஒரு அருள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அருளோ இல்லை இது நல்ல ஒரு பக்தியோ இருக்கட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பெருமாள் வந்து நான் ஊர்வலம் வரப்போகிறாரு. ஸோ அதுக்குண்டான கலை நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன இந்த கிருஷ்ணர் அனுமான் வேசம்லாம் போட்டு குழந்தைகள்லாம் அவங்கவுங்க இது பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளார பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வியூஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த வியூஸ்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. மேலே ஏறி போய் நல்ல
வியூ கிடைக்குமான்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக வந்து இருக்கிற பாறையெல்லாம் உடச்சி எல்லாம் க்ரஷர் போட்டு எங்கே பார்த்தாலும் இந்த க்ரஷரை போட்டு போட்டு எல்லாம் உடச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து அந்த காலத்துலேயே வந்து கோயில்கள்லாம் நிறைய அந்த குன்று மேலாம் வச்சுட்டாங்களோன்னு இப்போ தான் எனக்கே தோணுது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வியூஸ்லாம் இந்த பக்கம் வந்து நல்லா பார்த்தோம்னா கோயிலில் வந்து பார்த்தோம்னா தரிசனம் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த பக்கம் நல்லா இயற்கையெலாம் நல்லா சூப்பராக மழை பெஞ்சி நல்லா இந்த கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பில்டப் அதிகமாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்தது. மேலேருந்து இந்த டாப் வியூலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே பெரும்பாலும் நம்ம ஊர்வலம் வர உச்சவர் வந்து ஊர்வலம் வரத்துக்கு ரெடி ஆகிட்டாரு. நம்மளும் இறைவனை வணங்குவோம். இப்போ நம்ம எதுவும் பேச வேணாம், இறைவனை எல்லாம் வேண்டிக் கொள்வோம். குழந்தைகள் வந்து அந்த கலை நிகழ்ச்சி வந்து அவங்கெல்லாம் பாட்டு பாடிட்டு அவங்களும் வந்து இந்த சுவாமிக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க பூஜை மாதிரி. ஸோ பெரும்பாலும் வந்து ஒரு மூணு சுற்று கோயிலை சுற்றி வர அப்படி அனைவரும் திருமணம் ஆசி பெற்று நொடியோடு வாழ வேண்டும். ஸோ ஃபைனலாக பெருமாள் வந்து சுற்றிட்டு அவர் மறுபடியும் உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மேலே ஆகிடுச்சு. உடனே மறுபடியும் பிரசாதம் அன்னதானம் கொடுத்தாங்க. சரி கொஞ்சம் பசி எடுத்ததுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பேக் டு கீழே இறங்க போகிறோம். இல்லை லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கீழே இறங்கி போகும்போது இருக்கிற அந்த வியூஸ்லாம் பார்க்கலாம். இப்படி வாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் லைட்டிங் வந்து நம்ம இதுதான் வந்து சேலத்தோட சிட்டியோட ஒரு ஆஃப் ஆஃப் த சிட்டியோட கவரேஜ். ஸோ பார்க்க நல்லா அருமையாக லைட்லாம் அப்படியே இப்போ தான் ஆன் ஆகிட்டு இருந்தது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாமம் லைட்டு போட்டாங்கள பாருங்கள், லைட்டு போட்டு அதுவும் சும்மா நல்லா பிரகாசமாக இருக்கிறது. ஸோ கீழே அப்படியே லைட்லாம் ஆன் ஆகிட்டு இருந்தது. வாங்க அப்படி கீழே இறங்கி போயிடலாம். ஆனால் அதை புளியான்னு பார்த்தேன், எங்கே போனாலும் நமக்கு பயமுறுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அது காலபைரவர் டாக். ஸோ அப்படி கீழேருந்து மறுபடியும் மேலே பார்த்தேன், ஓரளவுக்கு நம்ம கீழே வந்தாச்சு. ஸோ இறைவன் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அருள் புரிஞ்சிருக்கிறாரு. ஸோ அந்த அருளை நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று கீழே வந்தேன். எல்லாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து அலங்காரங்கள் பண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க அருமையாக இருக்குது. சிப்பிக்குள்ளிருந்து அப்படியே நாராயணன் வராரு. நான் வந்து அந்த மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க இறைவனுக்கு. சிப்பிக்குள்ளிருந்து அப்படியே உள்ள வந்து நாராயணன் வந்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேர் வேறு எழுப்பாங்களாம். ஸோ அந்த தேர் நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ நம்ம அதே மீண்டும் அதே தான் சொல்கிறேன், இறைவன் அருள் பெற்று அனைவரும் நலமாக இருக்கும் அந்த பாட்டு கட்சிகள் வேறு. ஸோ பட்டீஸ் இதுதான் வந்து ஒரு நாமமலையோட சின்ன பயணம். நம்ம அடுத்தது இன்னொரு லாகில் நான் சந்திக்கிறேன். கோவிந்தா 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 கோவிந்தா.